சக்ஸஸ் ரெசிபி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்கள் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு ஏம் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸை ஏம் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ட் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் பற்றி நான் பேசிக்கிறேன் அந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சகோ ஸோ இந்த சகோ ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நமக்கு தேவையான சர்வீஸ்களை நம்ம இருந்தே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்பில்டாகவே நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஃபுட்டு ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபுட்டு நான்வெஜ் ஃபுட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போடுறது பெயிண்டிங் சர்வீசஸ் அப்புறம் அயர்னிங் சர்வீசஸ் இந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் இந்த ஆப்பில் இன்பில்டாகவே இருக்குது நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே அவங்க உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் இந்த ஆப் வந்து தூத்துக்குடியில் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்குது ஸோ நீங்கள் தூத்துக்குடியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா கேரளா கேர்ள்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி கேரளா கேர்ள்ஸுக்கும் யூபிஎஸ்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்புறம் இந்த கேரளா கேர்ள்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நிறைய புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் கேரளா கேர்ள்ஸை பற்றி பெருமையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தமிழ்நாடு கேர்ள்ஸை பற்றி நான் கம்மியாக சொல்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஸோ நம்ம கலாச்சாரத்தால் பண்பாட்டால் நம்ம தமிழன்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்படுறோம் ஸோ நம்ம தமிழனா பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டியே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனல்லே ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்லேயே இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்டேட்டை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ இந்த வீடியோனால் தமிழ்நாடு கேர்ள்ஸோ இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழ் பச்சு இருக்கிறவங்க என்னைய மாதிரி தமிழ் பச்சு இருக்கிறவங்களோ ஒரு தாழ்வு பணியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தேவை கிடையாது சரியா ஸோ இது பியூர் அண்ட் பியூர் நம்ம நம்ம பக்கத்து ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாக தான் இந்த வீடியோ அமைய போகுது நான் வந்து கேரளாவில் ஒரு ஒரு வருஷம் இருந்திருக்கேன் அதனால் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் அந்த என்விரான்மெண்ட் அண்ட் அதோடய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ கேரளா அப்படிங்கிற ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஊர் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த ஊர் வந்து இருக்கும் ப்ரொவைடட் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த ஊரில் கிடைக்கும் ஸோ இன்னும் ப்ரிசைஸ்டாக சொல்லப்போனால் இட் இஸ் அ பொல்யூஷன் ஃப்ரீ பிளேஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷனே இருக்காது ரொம்ப ஒரு என்விரான்மெண்டலாக அந்த ஊர் வந்து ரொம்ப நல்ல ஊராக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரை சுற்றி மரம் இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி மரங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா மாப்பழா வாழை ஒன்ற மூன்று மரங்களில் எதாவது ஒரு மரம் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த வீட்டுக்கு போனீங்கன்னாலும் அந்த வீட்டில் ஒரு மரம் இருக்கும் அவங்க கஷ்டப்பட்டவங்களோ மிடில் கிளாஸோ இல்லை பணக்காரங்களோ எப்படி இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி வீட்டில் இல்லைன்னா கூட அந்த காம்பவுண்ட் அவங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்லேயாவது ஒரு மரம் வச்சுருவாங்க ஸோ இது கேரளா பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அதான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்தளவுக்கு பொல்யூஷன் கிடையாது ஊரே வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் அண்ட் அவங்களோட ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை தண்ணி அதாவது மழை நீர் பெஞ்சால் மழை பெஞ்சி நீர் தேங்குனாலும் நீர் வந்து ரொம்ப தேங்காது அது ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிரும் அந்த தான் அவங்களோட ரோடை வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேரளாவில் நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம பார்த்து கற்றுக்கிற மாதிரியா நான் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ தமிழ் சினிமாவை எடுத்துக்கலாம் தமிழ் சினிமாவில் நிறைய மாநிலத்திலேருந்து வரக்கூடிய நடிகைகள் இருக்காங்க சரியா ஆனால் தமிழ் சினிமாவில் ஷைன் பண்ண நடிகைகள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த நடிகைகள் வந்து கேரளாலருந்து தான் வந்திருப்பாங்க நீங்களும் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டிங்கில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து நயன்தாராவுக்கு தான் கொடுத்துருக்காங்க நயன்தாரா வந்து கேரளாலேருந்து வந்த ஒரு நடிகை அப்போ பாம்பேலேருந்து வந்த நடிகை சிம்ரன் அவங்க வந்து நல்ல டான்ஸ் ஆடுவாங்க அதாவது பிரபுதேவாக்கு ஈக்குவலாக அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க இப்போ அவங்களுக்கே அந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் கிடைக்கல அப்போது நைன்த்தா கேரளா பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் கிடச்சிருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ட்ராவ் கோர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா நடிகை பத்மினி அவங்களோட சிஸ்டர்ஸான லலிதா அண்ட் ராகினி இவங்க மூணு பேரையும் தான் டிராவண்ட் கோர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க திருவனந்தபுரத்தில் உள்ளவங்க ட்ராவன் கோர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மூணு பேரும் தமிழ் சினிமாவில் அவங்களோட டான்ஸால் ஒரு கலக்கு கலகனவங்க இப்போ ரொம்ப ரீசெண்டாக உள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா குட்டி பட்டாஸ் அப்படின்னு ஒரு சாங் வந்துச்சு ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு அந்த சாங்கில் வந்த அந்த நடிகை ரேபா ஜான் அவங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மலையாளி அப்போது அந்த கேரளா பேஸ்ட் ஹீரோயின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சினிமாவில இல்லை கேரளா பேஸ்ட் கேர்ள்ஸ் சினிமாவில் இல்லை எல்லா ஃபீல்ட்லேயுமே அவங்க நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது ஏன் ஸோ ஏன் கேரளா கேர்ள்ஸ் எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுற விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் நான் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக சொல்கிறேன் ஸோ இந்த கேரளா கேர்ள்ஸ் சினிமாலுன்னு இல்லை எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அது அவங்களோட சொசைட்டி ஸோ அவங்களோட சொசைட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது இப்போ இல்லை வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே அவங்க சொசைட்டி பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக தான் இருந்திருக்கு அதனால் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேரளா கேர்ள்ஸால் எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் நல்லா ஷைன் பண்ண முடியுது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டடீஸ் ஸ்டடி அரசியலில் கூட ஒரு பெண் ரீசெண்டாக ஷைன் பண்ணாங்க ஆர்யா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தோரு வயசு தான் இருபத்தோரு வயசில் அவங்க மேயர் எலெக்ஷன் வின் பண்ணியிருக்காங்க கேரளாவை சேர்ந்தவங்க தான் கேரளாவில் இருபத்தோரு வயசில் ஒரு மேயர் எலெக்ஷனை வின் பண்ணியிருக்காங்க அவங்க நேம் வந்து ஆர்யா ராஜேந்திரன் நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியாக அவங்களோட சொசைட்டி அவங்கள ட்ரீட் பண்ணுற தான் இந்த கேர்ள்ஸ் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நல்லா ஷைன் பண்ணி நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணுறேன் சரி இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் கேரளாலேருந்து வந்த நயன்தாராவை பற்றி பேசிட்டீங்க கேரளாலேருந்து வந்த குட்டி பட்டாசு பாட்டுக்கு நடிச்ச ரேபாஜானை பற்றி பேசிட்டீங்க பத்மினியை பற்றி பேசிட்டீங்க எல்லாரையும் பற்றி பேசிட்டீங்க இதுக்கும் யூபிஎஸ்சிக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு எல்லோரும் இருப்பாங்க அது கரெக்டு தான் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஸோ இந்த யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்சிஆர்டி புக்கு படிப்பாங்க அப்போ என்சிஆர்டியில் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது சரியா கிளாஸ் டுவெல் என்சிஆர்டி புக் இந்தியன் பீப்புள் அண்ட் எக்கனாமி அந்த புக்கோட நேம் அந்த புக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் அந்த சாப்டரில் கேரளா மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது சரியா கேரளா மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இப்போது மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா அது நிறைய வகையை சார்ந்தது இருக்குது இப்போ டெவலப்மெண்ட்னா என்ன டெவலப்னா வளர்ச்சி இப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களோட வளர்ச்சி வந்து எதாவது ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கும் அதாவது ஆங்கிலத்தில் நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஃபேக்டரை பேஸ் பண்ணியிருக்கோம் அவங்களோட வளர்ச்சி அப்போது இந்த கேரளா மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அந்த கேரளாவோட வளர்ச்சி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா சோஷியல் ஃபேக்டர்ஸ் என்ன ஃபேக்டரை பேஸ் பண்ணியிருக்குன்னா சோஷியல் அதாவது அவங்களோட சொசைட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த சோசியல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கேரளா மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய ஃபேக்டர்ஸ் வரும் அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் என்னென்னா ஹை லிட்ரஸி ரேட் அதாவது எழுத்தறிவு பெற்றோர் விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்புறம் இம்ப்ரூவ்டு ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் அதாவது ஆரோக்கியத்தை ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய அந்த விதம் அது அதிகமாக இருக்கணும் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா விமன் எம்பவர்மெண்ட் அதாவது பெண்களை ஆற்றல் பெற்றவர்களாக மாற்றுறது சரியா அப்போ ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சொசைட்டியாக கேரளா இருக்கிறதுனால மட்டும்தான் கேரளா கேர்ள்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயும் நல்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ கேரளா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா படிப்பறிவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சொசைட்டியாக தான் இருக்குது நைன்டீன் ஒனில் வந்த ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கேரளா ஸ்டேட்டில் தான் கம்ப்ளீட்டாக எல்லாருமே லிட்ரேட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் அத்துயம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க சரியா அந்த ப்ராஜெக்ட் மூலயமா பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரைமரி எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து வேற எந்த ஸ்டேட்லையுமே பாசிபிள் இல்லை கேரளா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரைமரி எஜுகேஷன் கிடச்சிருக்குது இதுக்கு நம்ம கேரளா சொசைட்டியை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் பேசணும்னு நினச்ச ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா மருமக்க தாயம் இந்த ஒரு கல்ச்சர் வந்து கேரளாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க மருமக்க தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து வழி வாரிசுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து மேட்ரினியல் சிஸ்டம் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கேரளாவில் வந்து இந்த மருமக்க தாயம் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க மருமக்க தாயம் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் என்னென்னா அதாவது ஒரு சொத்துரிமைக்கான ஒரு 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 கலாச்சாரம்னு வச்சுக்கலாம் அதாவது என்னென்னா ஒரு ஆணின் சொத்து வந்து அவனின் சகோதரியின் மகனுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த மருமக்கத்தாயம் ப்ராக்டிஸ் அதை நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம் இல்லையா ஆர் நைஸ் அப்படின்னு சொல்லுவோம் மருமகன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு ஆணின் சொத்து வந்து அவனோட சகோதரியின் மகனுக்கு தான் போய் சேரும் தான் இந்த மருமக்கத்தாயம் ப்ராக்டிஸ் சரியா ஸோ நான் கேரளாவில் ஒரு வருஷம் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுட்ட நான் கேட்டேன் ஏன் வந்து கேரளா கேர்ள்ஸ் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன் ஸோ அதுக்கு அவங்க சொன்ன பதிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போட்டு கேட்டுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் ஹாய் குரு வின ஐ ஸ்பீக் அபவுட் த சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் கேரளா ஐ ஹாவ் டு சே அபவுட் த லிட்ரஸி ரைட் ஆஃப் அவர் ஸ்டேட் கேரளா அட்டேன் இட்ஸ் கம்ப்ளீட் லிட்ரஸி ஆன் எயிட்டீன் ஏப்ரல் நைன்டீன் நைன்டி ஒன் ஸோ எவ்ரி மென் அண்ட் விமன் இன் கேரளா ஹேவ் ப்ரைமரி எஜுகேஷன் in 2010 kerala became the first state to reserve its 15% of seat for women in local government and self government so many uh, women came forward and stood in general elections in kerala there was a system known as marmakkatha According to this system, there was an elderly person in every family and he had some wealth. He transferred his entire wealth only either to his daughter's husband or to his sister's son, not to his uh, daughters. That was the uh, status of women in that time. But now the system has completely changed every uh, family uh, has been uh, has given certain privilege to their daughters as a girl in kerala my parents are trying to make me self empowered uh, rather than become a uh, housewife so they are uh, still providing enough resources for that so finally i think um, kerala system or the status of kerala girls is far far better than other states ஸோ இந்த தாயம் அப்படிங்கிற ப்ராக்டிஸை பற்றி யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் தாயம் அப்படின்னு யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டி புக்கில் கூட கேரளா மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது அண்ட் அதே சமயத்தில் ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைனில் நடந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமில் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மருமக்கத்தாயம் அப்படிங்கிற கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த யூபிஎஸ்சி வந்து இந்த உமன் எம்பவர்மெண்ட் பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா படிச்சுக்கிட்டால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேரும் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்மளை சந்திக்கிறேன் அன்டில் தன்ட்ஸ் பாய் ஃப்ரம் குரு